தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நேற்றுடன் 7 கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவு பெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி News 18 செய்தி தொலைக்காட்சி மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்களையும், அதிமுக 2 இடங்கள் வரையும், பாஜக 1 முதல் 3 இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 33 முதல் 37 இடங்களும், அதிமுக 2 இடங்கள் வரையும், பாஜக 2 முதல் 4 இடங்கள் வரையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் ஏபிபி, சி ஹோட்டர் மற்றும் TV9 பாரத் வர்ஷ் நடத்திய கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது. 20 மக்களவை தொகுதிகள் கொண்ட கேரளாவில் டைம்ஸ் நவ், ETG நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 14 முதல் 15 வரையிலான தொகுதிகளையும், ஆளும் மார்க்சிஸ்ட் 4 தொகுதிகளையும், பாஜக 1 இடத்தையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. காங்கிரஸ் 17, பாஜக 3 இடங்களை பிடிக்கும் என்று கணித்துள்ள ஏபிபி, சி ஓட்டர் நிறுவனம் மார்க்சிஸ்ட் 1 இடத்திலும் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ளது. News 18 செய்தி தொலைக்காட்சி காங்கிரஸ் 15 முதல் 18 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் 2 முதல் 5 இடங்களிலும், பாஜக 1 முதல் 3 தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. கர்நாடகாவில் ஜன்கிவாத் நிறுவனம் கணிப்பில் பாஜக 23, காங்கிரஸ் 7 இடங்கள் வரையும், இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக 22, காங்கிரஸ் 5 இடங்கள் வரையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. News 18 செய்தி தொலைக்காட்சி கணிப்புகளில் பாஜக 23 முதல் 26 வரையும், காங்கிரஸ் 3 முதல் 7 இடங்கள் வரையிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. தெலுங்கானாவில் பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவும் என்று கருத்து கணிப்பு மூலம் தெரியவந்துள்ளது. அதேபோல் ஹரியானாவிலும் 2 கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.